ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க போகிற ஆம்பு பார்த்தீங்கன்னா டாடா ஏசி 2.1 ஆம்பு. டாடா ஏசிக்கு, தோஸ்துக்கு, பொலிரோ பிக்கப்புக்கு எல்லாத்துக்கும் போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேனலில் தான் ஃப்ரண்ட்டில். ஆம்போட இன்டீரியரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆம்போட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்காக கன்வெர்ட்டர் போர்டு மேக்ஸிமம் பிராண்டில் வந்து 12-30, 30-30, 10 ஆம்ஸில் போட்டிருக்கு. நம்ம இது ஆடியோ போர்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீ கம்பெனியோட போர்டு போட்டிருக்கு. அதில் வந்து 2 MOSFET IRF 150 போட்டு சப்புக்காகவும், லெஃப்ட் ரைட் சேனலுக்கு வந்து STK4392 IC போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பேஸ் டேபிள் வந்து உதயா பிராண்டோட LM324 போர்டு போட்டிருக்கு, 12 volt போர்டு. அப்புறம் வந்து சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐசி போட்ட போர்டு வந்து ஸ்ரீ கம்பெனிலே போட்டிருக்கு. அவ்வளோதான், ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் வந்து ரெகுலேட்டர் ஐசி 12 volt ஒரு ரெகுலேட்டர் ஐசி, 5 volt ஒரு ரெகுலேட்டர் ஐசி. 12 volt ரெகுலேட்டர் ஐசி வந்து நம்ம இது பேஸ் டேபிள் போர்டுக்காக, பவர் சப்ளை போர்டுக்காக போட்டிருக்கு, பவருக்காக போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 volt பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு, நம்ம வந்து ஐப்ளே போர்டு தான் யூஸ் பண்ணுறது இந்த ஆம்பில். உங்களுக்கு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 6 இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் சப் ஊஃபர் போட்டுக்கலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு டாடா ஏசிக்கோ, ஒரு பொலிரோ பிக்கப்புக்கோ, தோஸ்துக்கோ எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் செக் பண்ண முடியாது, இது சாங்ஸ் போட்டால் காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் வரும், அதனால தான் செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஆம்பு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் எதாவது பேசுகிறதால கொஞ்சம் தப்பு இருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.